நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டோர் ஹேண்டில்ஸ் இப்படி லூஸ் ஆகிடுச்சுன்னா அது உள்ளே இருக்கிற ஸ்ப்ரிங்கு ஒன்று ரிப்பேர் ஆகிருக்கும், லூஸ் ஆகிருக்கும், இல்லை உடஞ்சி போயிருக்கும். அந்த ஸ்ப்ரிங்ஸை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ஒரு ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருங்க. இந்த ஸ்ப்ரிங்ஸை நீங்கள் மாற்றுறதா இருந்தால் முதல்ல உங்களுக்கு ஸ்பேர் ஸ்ப்ரிங் தேவைப்படும் இல்லையா? இந்த ஸ்ப்ரிங் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கிறது கிடையாது. ஒருவேளை இந்த ஸ்ப்ரிங் உங்களுக்கு கிடைக்கவே இல்லைன்னா இந்த ஸ்ப்ரிங்ஸை நீங்களே எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியலுக்கு பேர் வந்து ஹை டெம்பர்டு கார்பன் ஸ்டீல், அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பியானோ வயர் இல்லாட்டி மியூசிக் வயர்லாம் கூட அதுக்கு பேர் இருக்கு உண்டு. இப்போது இந்த மாதிரியான வயரை நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு பல்க் குவான்டிட்டியில் தான் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு அவ்வளோ தேவைப்படாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லாண்ட்ரி பேக்ஸ், இந்த மாதிரி லாண்ட்ரி பேக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த லாண்ட்ரி பேக்ஸ் ஆக்சுவலாக அப்படி பாப்பப் ஆகி நிற்கிறதுக்கு காரணமே இந்த எட்ஜஸில் வந்து ஸ்ப்ரிங் ஸ்டீல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மெத்தட் தான் வந்து மொஸ்கிட்டோ நெட்ஸில், அப்புறம் நம்ம ஷூட்டிங் யூஸ் பண்ணுற அந்த ரிஃப்ளெக்டர்ஸ்லாம் கூட இருக்கும். அது ஓப்பன் ஆகி நிற்கிறதுக்கு காரணமே அந்த ஸ்ப்ரிங் மெக்கானிசமில் இருக்கிற அந்த ஸ்ப்ரிங் வயர் தான் காரணம். இந்த மாதிரி லாட்ரி பேக் ஏன் நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இதில் இருக்கிற இந்த ஸ்ப்ரிங் வயர், ஒரு வயர் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த வயரினுடைய திக்னஸும் நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்ப்ரிங்கினுடைய திக்னஸும் கிட்டத்தட்ட சிமிலராக வருது. இது வந்து 1 mm வருது, 1.2 அந்த மாதிரி மில்லிமீட்டர் வருது, இது வந்து 1.5 mm வரைக்கும் அதனுடைய ரேஞ்ச் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஸ்ப்ரிங் வயரை யூஸ் பண்ணி இதோ இந்த மாதிரியான ஸ்ப்ரிங் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதை செய்கிற மெத்தட் இப்போ நம்ம பார்க்கலாம். லாண்ட்ரி பேக்கினுடைய ஸ்டிச்சிங்கை நீங்கள் பிரிச்சிங்கனாலே இந்த ஸ்ப்ரிங் ஈஸியாக வெளியே வந்துடும். இது நார்மல் வயர் இல்லை, ஸ்ப்ரிங் வயர்ன்றதை மறந்துடாதீங்க. இது வெளியே எடுத்திங்கனாலே டக்குன்னு ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் அடிக்கும். ஸோ உங்களுடைய கண்ணை நீங்கள் பாதுகாத்துக்கணும். ஸ்ப்ரிங்கை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை நோட்டீஸ் பண்ணிக்கணும். ஒன்று வந்து இந்த நாச், இதனுடைய டைரெக்ஷன் எந்த பக்கம் இருக்குது, அண்ட் அதனுடைய ஹுக்கு, இதனுடைய டைரெக்ஷன் எந்த பக்கம் இருக்குன்றதை முதல்ல நம்ம பார்த்துக்கணும். இப்போது நம்மளுக்கு டோர் ஹேண்டிலுக்கு தேவைப்பட்ட ஸ்ப்ரிங்ஸ்க்கு மோஸ்ட்லி இந்த வடிவம் தான், இந்த ஷேப் தான் இருக்கும். இந்த ஹுக்கும் இந்த நாச்சும் ஒரே டைரெக்ஷனில் தான் வரும். அடுத்தது எத்தனை சுத்து இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா ஐடியலாக வந்து 1.5 வைண்டிங்ஸ் இருந்திருக்கணும், பட் இது அன்ஃபார்ச்சுனேட்லி இது 1.75 வைண்டிங்ஸ் வரைக்கும் வருது. பட் நம்ம பண்ண போகிற ஸ்ப்ரிங்ஸில் வந்து நம்ம 1.5, 2.5, 3.5 வேரியேஷன்ஸ் பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம ஒரு வயரை வந்து ஒரு ஷாஃப்ட் மேலே அப்படி சுற்றுறோம்னா மோஸ்ட்லி அது அந்த ஷேப்லேயே இருக்கும், அது பெருசாக எக்ஸ்பேன்ஷன் கொடுக்காது. ஆனால் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஸ்ப்ரிங் வயர்ன்றதுனால நம்ம சுற்றுற சைஸை விட்டுட்டு அது கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பேண்ட் ஆகிடும். நம்ம பண்ண போகிற ஸ்ப்ரிங் வந்து ஹேண்டலினுடைய சென்டர் ராட் மேலே ஸ்லைட் ஆகணும், இருந்தாலும் அது வந்து ஷாஃப்டில் இடிக்கக்கூடாது. ஸோ அதில் நம்ம கவனமாக இருக்கணும். என்ஜினியரிங்கில் இதுக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, பட் எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் என்ன பண்ண போகிறேன்னா ட்ரையல் அண்ட் எரரில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு போல்ட் எடுத்துருக்கிறேன். இந்த போல்ட் வந்து இந்த ஹேண்டலினுடைய டயாமீட்டரை விட கொஞ்சம் சின்னது, அண்ட் ஷாஃப்டை விட கொஞ்சம் பெருசு. ஸோ இதில் சுற்றணும்னா கரெக்டாக இருக்கும்னு தோணுது. இப்போ இந்த போல்ட்டை வந்து ஒரு வைஸில் மாட்டி வச்சுருக்கிறேன். இந்த நட்டு எதுக்கு வச்சுருக்கிறேன்னா அப்போ தான் இந்த வைஸில் கரெக்டாக கிரிப்பாக நிற்கும். ஸோ இந்த செகண்ட் நட்டு வந்து அந்த ஸ்ப்ரிங்கை பிடிக்கிறதுக்காக. ஒரு ஃபைல் எடுத்து கொஞ்சம் லைட்டாக அந்த இடத்த நான் தேய்ச்சி அதை ஃப்ளாட் ஆக்கிடுறேன். எதுக்குன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு ஹோல்ஸ் போட போகிறோம். ஸோ அது ஃப்ளாட் பண்ணிட்டோம்னா ஹோல்ஸ் போடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்ப்ரிங்ஸினுடைய அளவுக்கே நான் வந்து ஒரு ட்ரில் பிட் எடுத்துருக்கிறேன். இது 2 mm ட்ரில் பிட்டு. இதனுடைய டெப்த்து வந்து இந்த நாச் கரெக்டாக இந்த எவ்வளோ வருதோ அவ்வளோ பார்க்கணும். ஸோ அந்த டெப்த்தை நான் மார்க் பண்ணிக்கிறேன். எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ அளவு பார்த்துட்டு நம்ம ஒரு டேப்பை வச்சு அந்த டெப்த்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு தான் டெப்த்து நம்ம வந்து அந்த போல்ட்டில் ஹோல் போட போகிறோம். இப்போது இந்த போல்ட்டில் அந்த அளவுக்கு டெப்த்து நம்ம ஒரு ஹோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதோட நம்மளுடைய இந்த செட்டப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வைண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பண்ணுறேன்னா அந்த ஹோல்குள்ளே இந்த ஸ்ப்ரிங்கை உள்ளே விட்டுட்டு செகண்ட் நட்டை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஸ்ப்ரிங் வெளியே அடிச்சிடாது ஸ்ப்ரிங் ஆக்ஷனால். அதை அப்படியே வச்சு வைண்ட் பண்ணுறேன். வைண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை 1.5 இல்லை 2.5 வைண்டிங்காக இருந்தாலுமே நான் கொஞ்சம் அதிக அளவில் வைண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஏன்னா ஒரு சர்க்கிள் ரிங்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய டயாமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அது கரெக்டாக நம்மளுக்கு தெரியாது. அதனால் நான் கொஞ்சம் எக்ஸஸாகவே வைண்டிங் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா கிரிப்பாக பிடிச்சி இது வைண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்ப்ரிங்கு கொஞ்சம் உஷாராக இருக்கணும், பட்டன் அடிக்கும் அது. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்துட்டு அவ்வளோ பிடிச்சி வச்சுட்டு நம்ம ஒரு கட்டரை வச்சு அதை கட் பண்ணிக்கலாம். அந்த போல்ட்டை கலட்டி ஸ்ப்ரிங்கை வெளியே எடுத்தோம்னா ஸ்ப்ரிங் கிட்டத்தட்ட ரெடியான மாதிரி தான். இப்போது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹுக்கு ஒன்று போட வேண்டியது இருக்கும். அதை நம்ம அப்படியே வந்து கட்டிங் பிளேயரை வச்சு மடக்கி மடக்கியே போட்டுவிடலாம்.
அந்த ஹுக்கு ரொம்ப சின்னதாக போட முடியாது, ஏன்னா ரொம்ப சின்னதாக ப்ரெஸ் பண்ணால் இந்த மெட்டல் வந்து உடஞ்சிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் வைடாகவே நம்ம வந்து அந்த ஹுக்கு போட்டுக்கலாம், அது அந்த இடத்துல லாக் ஆகி நின்னாலே போதும் நம்மளுக்கு. எக்ஸஸ் மெட்டீரியலை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய ஸ்ப்ரிங் இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்ப்ரிங் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 1 or 2 minutes தான் ஆகும். இப்போ நான் இன்னொரு ஸ்ப்ரிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்ப்ரிங் நாமளே பண்ணுறதுனால நம்மளுக்கு தேவைப்பட்ட லெவலுக்கு நம்ம இதை ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு எங்கே நாச் வேணும், எங்கே ஹுக் வேணும், எவ்வளோ வைண்டிங் இருக்கணும்னு பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2-3 type ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் பண்ணியிருக்கிறேன். 1.5 windings, 2.5 windings, 3.5 windings. இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல இந்த 3.5 windings இருக்கிற இந்த ஸ்ப்ரிங் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு படுது. ஸோ இந்த ஸ்ப்ரிங்கை எடுத்து நான் டோர் நாப்பில் ஃபிட் பண்ண போகிறேன். இந்த ஹேண்டில் இருக்கிற இந்த பார்ட்ஸ் எல்லாம் எப்படி கலட்டுறது அப்படின்னு ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறேன்னா பார்த்துருங்க. ஸோ ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கை ப்ளேஸ் பண்ணுறோம், அதுக்கு மேலே இந்த ஒரு சின்ன பிளேட் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேட்டில் தான் இந்த ஸ்ப்ரிங் மாட்டிட்டு நிற்க போகுது. அதுக்கு மேலே ஒரு சின்ன ஸ்டாப்பர் பிளேட் வரும். அந்த பிளேட் வந்து அந்த ஸ்ப்ரிங் ஃபுல்லாக சுற்றிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் போய் ஸ்டாப் ஆகிறதுக்காக அந்த கொடுத்துருக்குற ஒரு பிளேட் அது. அதுக்கு மேலே ஃபைனலாக ஒரு சர்க்கிப்பை வச்சு அதை நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹேண்டில் இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஸ்ப்ரிங் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இந்த ஸ்பைரல் ஸ்ப்ரிங்கை பண்ணுறதுக்கு எனக்கு தோணுன ஒரு சின்ன ஐடியா தான் இது. ஸோ இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்களே உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி ஸ்ப்ரிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க முடியும். நீங்களே ஏதாச்சும் ஒரு ஓன் ஐடியாவும் கண்டுபிடிக்க முடியும். நான் பண்ண ஸ்ப்ரிங்ஸ் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இல்லைன்னா கூட அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் எங்கள் வீட்டில் இருக்கிற 2 handles வந்து நான் பண்ண ஸ்ப்ரிங் தான் போட்டிருக்கேன். நான் வந்து ஷாப்பில் செஞ்சு வாங்கிட்டு வந்த இந்த 2 springs இருக்கிற இந்த நாச்சும் இதனுடைய ஹுக்கும் கரெக்டான ஒரு பொசிஷனில் இல்லை. ஸோ நான் பண்ண ஸ்ப்ரிங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது பக்காவாக வேலை செய்யுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுடைய வீட்டில் இருக்கிற டோர் ஹேண்டில் வந்து லூஸ் ஆகிடுச்சுன்னா அதனுடைய ஸ்ப்ரிங் மட்டும் மாற்றினாலே போதும், மொத்த யூனிட்டே மாற்றணும்னு அவசியமே கிடையாது. ஒரு வேளை ஸ்ப்ரிங் கிடைக்கலனா நீங்களே ஸ்ப்ரிங்கு நான் காமிச்ச மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி லாண்ட்ரி பேக்ஸ் வந்து பழசாயிடுச்சுன்னா நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம். அது தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற அந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் கலட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருக்கிறதால கொஞ்சம் சேஃபாக வைக்கணும். இது அழகாக மடித்து நீங்கள் இப்படி கட்டி வச்சிட்டிங்கன்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு கிச்சன் சிங்கில் வந்து அடப்பு இருந்ததுன்னா இந்த ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த அடப்பெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.